ஹே காய்ஸ், வெல்கம் பேக். விவோவோட சப் பிராண்ட் ஐக்யூ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். அண்ட் இந்த ஐக்யூ பிராண்டில் இந்தியாவில் வந்து ஒரு ஃப்ளாக்ஷிப் லெவல் ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணியிருந்தாங்க. 35,000 ரூபாய் செக்மெண்ட்டில் வந்து ஸ்னாப் ட்ராகன் 865 ப்ராசரோட ஸ்மார்ட் ஃபோன் வந்து அந்த பட்ஜெட்டுக்கு எடுத்துகிட்டு வந்தது இவங்க மட்டும்தான் சொல்லணும். அண்ட் இந்தியாவில் இந்த ஒரு ஸ்மார்ட் ஃபோன் தான் இருக்குது, பட் சைனாவில் வந்து இங்கே ஒரு 2-3 ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணியிருக்காங்க. இப்போது இந்த ஐக்யூ தரப்புலேருந்து வந்து பட்ஜெட் செக்மெண்ட்டில் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ண போகிறாங்க. அண்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோன் தான் வந்து ஐக்யூ Z1X. இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து July 9 சைனாவில் லான்ச் பண்ண போகிறாங்க. டீனா வெப்சைட்டில் வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோன் லிஸ்ட் ஆகிருக்கு. ஸோ நம்மளுக்கு வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோனோட ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாமே வந்து லீக் ஆயிருக்கு. ஸோ இன்னைக்கு நம்ம வீடியோவில் வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோனோட ஸ்பெசிஃபிகேஷன் அண்ட் இவங்க லான்ச் பண்ண போகிற ப்ரைஸு தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பாருங்கள். பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம சேனலில் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போது வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஐக்யூ தரப்புலேருந்து வந்து அடுத்த மாதம் நம்ம வந்து 2 ஸ்மார்ட் ஃபோன் இந்தியாவில் எதிர்பார்க்கலாம். ஐக்யூ Z1 அப்படின்ற ஒரு ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ண போகிறாங்க. அது வந்து 25,000 அந்த செக்மெண்ட்டில் லான்ச் பண்ண போகிறாங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோன் எடுத்துட்டோம் அப்படின்னா அதுக்கும் வந்து கம்மியான விலையில் தான் வந்து எடுத்துகிட்டு வர போகிறாங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோனோட டிசைன் நீங்கள் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து பேக் சைடில் கிரேடியன்ட் பேக் தான் கொடுத்துருக்காங்க. பட் இவங்க வந்து பாலிகார்பனேட் மெட்டீரியல் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க, கிளாஸ் பேக் கிடையாது. அண்ட் ஃப்ரண்ட் சைடில் வந்து இங்கே லெஃப்ட் சைடு கார்னரில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கட் அவுட் இருக்குது, பஞ்ச் ஹோல் டிஸ்பிளேவோட வருது. இந்த ஸ்மார்ட் ஃபோனோட டிஸ்பிளே நம்ம எடுத்துட்டோம்னா 6.57 இன்ச் கொண்ட IPS LCD டிஸ்பிளே தராங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து 20:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோவில் இருக்குது. ஸோ இவங்களால் வந்து 90% மேலேயே வந்து ஸ்க்ரீன் டு பாடி ரேஷியோ அச்சீவ் பண்ண முடியுது. இது வந்து ஒரு ஃபுல் HD ப்ளஸ் ரெசல்யூஷன் கொண்ட டிஸ்பிளே தான். பட் ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோனோட பிக்சல் டென்சிட்டின்னு எடுத்துகிட்டோம்னா 402 PPI கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து டிஸ்பிளே ஓரளவுக்கு நல்லா ஷார்ப்பாகவே இருக்கும். இந்த டிஸ்பிளேல எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் நம்ம எடுத்துகிட்டோம்னா HDR10 சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. பட்ஜெட் செக்மெண்ட்டில் HDR10 சப்போர்ட் கொடுக்கறது ஒரு பெஸ்ட்டான விஷயம் தான். HDR10 சப்போர்ட் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து அவுட்டோர் விசிபிலிட்டி எல்லாமே வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். HDR10 வந்து உங்களுக்கு வைடர் கலர் கேமட் சப்போர்ட் பண்ணும். ஸோ உங்களுக்கு வந்து டிஸ்பிளே எக்ஸ்பீரியன்ஸ் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் பெஸ்ட்டாக தான் இருக்கும். அண்ட் இது மட்டும் இல்லாமல் 120Hz கான ரெஃப்ரெஷ் ரேட் இருக்குது. ஸோ டிஸ்பிளேல ஸ்மூத்னஸ் எல்லாமே வந்து வேறு லெவலில் இருக்கும். அண்ட் இந்த 120Hz கொடுத்ததுனால உங்களுக்கு எங்கே இம்பாக்ட் இருக்கும் அப்படின்னா பேட்டரி லைஃப் வந்து பெருசாக அடி வாங்கும். பட் அந்த மாதிரி சுச்சுவேஷன் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஐக்யூ தரப்பில் வந்து 5000 mAh பேட்டரி தராங்க. அதுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி 33W சார்ஜர் டைப் சிக்கான போர்ட்லாமே தராங்க. ஸோ நீங்கள் வந்து 120Hz யூஸ் பண்ண கூட பேட்டரி லைஃப் வந்து பெருசாக அடி வாங்காது, ஒரு நல்ல பேட்டரி லைஃப் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து மற்ற பிராண்டும் ஃபாலோ பண்ணாங்க அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். ஏன்னா எல்லாருமே வந்து இப்போ 90, 120 இந்த மாதிரி தான் தராங்க. அதுக்கேற்ற மாதிரி பேட்டரி கெப்பாசிட்டி வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. 4000 இல்லை 4200. இதுக்கு முன்னாடியெல்லாம் வந்து 4000 வந்து ஒரு பெரிய பேட்டரி கெப்பாசிட்டி தான். பட் இவங்க வந்து டச் சாம்பிளிங் ரேட்டு, இந்த ஹை ரெஃப்ரெஷ் ரேட்டு, இந்த மாதிரி விஷயத்தெலாம் அதிகமாக கான்சன்ட்ரேட் பண்ணுறதுனால ஸோ பேட்டரி லைஃப் வந்து பெருசாக சொல்கிற அளவுக்கு இருக்க மாட்டேங்குது. அடுத்து நம்ம ஸ்டோரேஜ் அண்ட் ரேம் வேரியன்ட் எடுத்துன்னா சிங்கிள் வேரியண்ட்டில் தான் லான்ச் பண்ணுறாங்க. 8GB ரேம் அண்ட் 128GB கொண்ட ஸ்டோரேஜோடு வருது. இதில் வந்து UFS 2.1க்கான ஸ்டோரேஜ் சப்போர்ட்டும் இருக்குது. ஸோ UFS சப்போர்ட் இருக்கிறதுனால என்ன ஒரு பெனிஃபிட் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆப் லோடிங் டைம்லாமே வந்து நல்லா ஃபாஸ்ட்டாக இருக்கும். டேட்டா ஏதாச்சும் காப்பி பண்ணுறீங்க அப்படின்னா அதோட ரீட் அண்ட் ரைட் ஸ்பீடு வந்து உங்களுக்கு நல்லா ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஸோ UFS இருக்கிறது வந்து ஒரு பெனிஃபிட்னே சொல்லலாம். பட் இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு வந்து SD கார்டு சப்போர்ட் இல்லை. ஸோ நீங்கள் வந்து 2 dual சிம் கார்டு மட்டும்தான் போட்டு யூஸ் பண்ண முடியும். பட் 128GB ஸ்டோரேஜ் வந்து மோர் தென் சஃபிஷியன் தான் சொல்லும். நிறைய பேர் வந்து 128GB இருந்துகிட்டே வந்து நான் மெமரி கார்டு போடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் வந்து ஓல்டு மெமரி கார்டு போட்டு யூஸ் பண்ணுறாதீங்கன்னா அந்த மாதிரி பண்ணாதீங்க. ஃபோனோட பர்ஃபார்மன்ஸே வந்து உங்களுக்கு அடி வாங்கும். நீங்கள் மெமரி கார்டு போட்டு யூஸ் பண்ணுறாதீங்கன்னா கிளாஸ் 10 அண்ட் அபோவ் மெமரி கார்டு யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் வந்து ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்கும். நீங்கள் வந்து ஃபோன் வாங்கும்போதே வந்து அந்த ஹையர் அண்ட் வேரியன்ட் சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து லாங் டர்முக்கு நல்லாவே இருக்கும். ஸோ ப்ராசஸர்னு எடுத்துகிட்டா இந்த ஸ்மார்ட் ஃபோனில் வந்து ஸ்னாப் ட்ராகன் 765 ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து 7 nm ஆர்கிடெக்சரில் பில்ட் ஆனால் ஆக்டோகோர் ப்ராசஸர். ஸோ இந்த ஸ்னாப் ட்ராகன் 765 வந்து 8-core ப்ராசஸர். இது எப்படி அவங்க டிஃபைன் பண்ணியிருக்காங்கன்னா 2 core வந்து அதிகமான கிளாக் ஸ்பீட்லையும், 6 core வந்து கம்மியான கிளாக் ஸ்பீட்லையும். ஸோ இந்த 6 core வந்து நம்ம பவர் எஃபிஷியன்ட் கோர்னு சொல்லுவோம். ஸோ உங்களுக்கு வந்து நல்ல நார்மல் யூசேஜ் பேசிக் டாஸ்க்லாம் பண்ணும்போது இந்த பவர் எஃபிஷியன்ட் கோர் வந்து அதோட வேலையை பார்க்கும். நீங்கள் வந்து ரொம்ப இன்டென்ஸாக புஷ் பண்ணுறீங்க, ஹை ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த பவர்ஃபுல் கோர் வந்து அதோட வேலை பார்க்கும். ஸோ இது எல்லாமே வந்து க்ரையோ 475 பேஸ்டு ஆர்கிடெக்சரில் தான் பண்ணியிருக்காங்க. க்ரையோ கோர்ஸ் என்ன அப்படின்னா குவால்காமோட கஸ்டம் கோர் தான் வந்து க்ரையோ கோர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதில் ஃபஸ்ட்டு அந்த ப்ரைம் கோர் வந்து இவங்க 2.4 GHz க்ளாக் பண்ணியிருக்காங்க. 2nd core வந்து 2.2 GHz க்ளாக் பண்ணியிருக்காங்க. பேலன்ஸ் அந்த 6 கோருமே வந்து பவர் எஃபிஷியன்ட் கோர். இதை வந்து 1.8 GHz க்ளாக் பண்ணியிருக்காங்க.
ஸோ உங்களுக்கு வந்து பர்ஃபார்மன்ஸ் வந்து மாசாக இருக்கும், அதுக்கேற்ற மாதிரி வந்து நல்ல பவர் எஃபிஷியண்ட்டாக கூட இருக்கும். ஸோ இந்த ப்ராசஸர் வந்து 7 nanometer ஆர்கிடெக்சரில் பில்ட் ஆனதுனால உங்களுக்கு வந்து நல்லாவே பவர் எஃபிஷியண்ட்டாக இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து தெர்மல் இஷ்யூ எல்லாமே இருக்காது. அண்ட் ஜிபியூ டிபார்ட்மெண்ட்னு எடுத்துட்டோம்னா இதில் வந்து அட்ரினோ 620 GPU யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து இன்டென்ஸாக நீங்கள் கேமிங் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட இதில் பண்ணலாம். ஸோ கேமிங்க்காக நல்லாவே ஆப்டிமைஸ்டு சிப் இது. ஸோ இந்த ப்ராசரோட பர்ஃபார்மன்ஸ் வந்து மற்ற ஸ்னாப் ட்ராகனோட கம்பேர் பண்ணோம் அப்படின்னா ஸ்னாப் ட்ராகன் 845 வந்து கிட்டத்தட்ட ஈக்குவலாக இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து ஸ்னாப் ட்ராகன் 845 எந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு ஒரு சிபியு பர்ஃபார்மன்ஸ் கிடைக்குதோ சேம் அதே அளவு பர்ஃபார்மன்ஸ் வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோன்லேயும் நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ அதனால தான் வந்து இது பட்ஜெட்டில் ஒரு நல்ல பவர்ஃபுல்லான ப்ராசர்னு சொல்கிறோம். அடுத்து நம்ம கேமராஸ்ன்னு எடுத்துகிட்டோம்னா பின்னாடி வந்து இவங்க 3 camera செட்டை கூட வருது. அந்த மெயின் கேமரா வந்து 48 megapixel கண கேமரா, சோனி IMX582 சென்சார் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதோட ஆப்பர்ச்சர் வந்து F1.8. ஸோ லோ லைட்டில் உங்களுக்கு ஒரு நல்ல பிரைட்டான இமேஜ் கிடைக்கிறதுக்கு வந்து இந்த லோவஸ்ட் ஆப்பர்ச்சர் நல்லாவே ஹெல்ப் பண்ணும். இதோட சென்சார் சைஸ் நம்ம எடுத்துகிட்டோம்னா 0.8 micron சைஸ் தான் கொடுத்துருக்காங்க. 0.8 ஓரளவு டீசன் தான். இவங்க பிக்சல் பின்னிங் யூஸ் பண்ணியிருக்கிறதுனால 0.8 micron சைஸ் இருக்குது. அண்ட் கேமராவில் மற்ற லீக்ஸ்லாம் நம்மளுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபேஸ் டிடெக்ஷன் ஆட்டோ ஃபோக்கஸ் இருக்கதா சொல்கிறாங்க. லேசர் ஆட்டோ ஃபோக்கஸ் கொடுத்தாலும் வந்து கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். அண்ட் செகண்டரி கேமரான்னு எடுத்துனா 8 megapixel ஒய்ட் ஆங்கிள் கேமரா தராங்க. F2.2 ஆப்பர்ச்சரோட வருது. அண்ட் மூணாவது வந்து 2 MP மேக்ரோ சென்சார். நீங்கள் சப்ஜெக்ட் வந்து கிட்ட போய் ஃபோட்டோ எடுக்கலாம். இது வந்து F2.4 ஆப்பர்ச்சரோட வருது. ஸோ பின்னாடி வந்து உங்களுக்கு 3 camera செட்டை கூட வருது. ஃப்ரண்ட் ஃபேஸிங் கேமரான்னு எடுத்துனா உங்களுக்கு வந்து 16 megapixel கேமராவோட வருது. அண்ட் ப்ளூடூத் வெர்ஷன் வந்து இது 5 வருது. ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் வந்து ஆஸ் யூஷுவல் சைடில் கொடுத்துருக்காங்க. இந்த வருஷம் எல்லாருமே வந்து இந்த சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. பட் இனிஷியலாக இது யார் கொண்டு வந்ததுன்னு பார்த்தோன்னா சோனி ஸ்மார்ட் ஃபோனில் கொண்டு வந்தாங்க. பட் எல்லாருமே வந்து என்னது இது கேவலமாக சைடில் கொடுக்குறீங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சோனியை ஒதுக்கி வச்சிட்டாங்க. பட் இப்போ வந்து எல்லாருமே இந்த ட்ரெண்ட் தான் ஃபாலோ பண்ணிட்டுருக்காங்க. ஸோ நம்ம ப்ரைஸிங்னு எடுத்துக்கிட்டோன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து 120,000 வந்து லான்ச் பண்ண போகிறதா வந்து ஸ்ட்ராங்கான ரூமாக சொல்லிகிட்ருக்காங்க. ஸோ சைனாவில் இந்த ஸ்மார்ட் ஃபோன் 20,000 லான்ச் பண்ணாங்க அப்படின்னா இந்தியாவிலேயும் வந்து அப்ராக்சிமேட்டாக வந்து 20-22,000 இந்த செக்மெண்ட்டில் தான் வந்து லான்ச் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து July 9 சைனாவில் லான்ச் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து நம்ம இந்தியாவில் ஆகஸ்ட் மந்தில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் பற்றி நீங்கள் என்ன நினச்சிட்டுருக்கீங்கன்னு சொல்லிட்டு உங்கள் ஒப்பீனியன் எல்லாமே வந்து கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலுக்கு வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு இன்ஃபர்மேட்டிவ் வீடியோவில் சந்திப்போம். பை.